இன்றைய வாழ்க்கைச் சூழல் நம்மை பல்வேறு வழிகளில் பாதிக்கிறது. இதனால் பல பெண்களுக்கு கருத்தரிப்பதில் பிரச்சனையும் உள்ளது. கருத்தரிப்பதில் சிரமம் பொதுவாக பெண்களுக்கு பாலியல் ரீதியாக பரவும் நோய்களின் வரலாறு மற்றும் கருப்பை குழாய்களை தடுக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் ஆகியவற்றால் ஏற்படுகிறது. இது விந்தணுக்கள் முட்டையை அடைவதை தடுக்கிறது. இதனால் குழந்தையின்மை ஏற்படுகிறது. சாலோபியன் குழாய் குறைபாட்டை முறையான மருத்துவ பரிசோதனை மூலம் மட்டுமே கண்டறிய முடியும். அதேபோல பெண்கள் கர்ப்பம் தரிக்காமல் இருப்பதற்கான காரணங்களை பார்ப்போம். காரணம் ஒன்று, கருப்பை கோளாறுகள் என்ன? கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் உட்புற குறைபாடுகளை ஏற்படுத்தும். இவை கருப்பையின் சுவர்களில் புற்றுநோய் அல்லாத வளர்ச்சியாகும். இது கருவுற்ற முட்டையை கருப்பையின் சுவரில் இணைப்பதை கடினமாக்குகிறது. இது தவிர எண்டோமெட்ரியல் பாலிக்கள் அல்லது அசாதாரண கருப்பை வடிவம் போன்ற பிற நிலைமைகளும் கர்ப்பத்தின் வாய்ப்புகளை குறைக்கலாம். காரணம் இரண்டு, வெரிகோசில்ஸ். இந்த நிலை ஆண்களுக்கு பொதுவானது. விதைப்பையில் உள்ள நரம்புகள் தடைப்பட்டு விதைப்பையில் வெப்பநிலை அதிகரிக்கும். அதிக வெப்பநிலை காரணமாக விந்தணுக்கள் உருவாக முடியாது. ஆண்களின் விந்தணு எண்ணிக்கை குறைவதற்கு வெரிகோசில்ஸ் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். எனவே இது திருமண வாழ்க்கையில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. காரணம் மூன்று, அசோஸ்பெர்மியா. இது மிகவும் அரிதான நிலை என்று மருத்துவர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் உள்ள ஆண்களின் விந்துவில் விந்தணு இருப்பதில்லை. இதனால் விந்தணுவுக்குள் முட்டை நுழைவதை தடுக்கும் தடையாக இருக்கலாம். மேலும் இது விந்தணு உற்பத்தியையும் பாதிக்கிறது. காரணம் நான்கு, அசாதாரண ஓவலேஷன் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் பிசிஓஸ் என்பது இன்று பல பெண்களை பாதிக்கும் ஒரு நிலை. மன அழுத்தம் மற்றும் அதிக எடை அல்லது பருமனாக இருப்பது போன்ற பல மருத்துவ நிலைகள் ஒரு பெண்ணின் ஓவலேஷன் பாதிக்கலாம். இந்த நிலைமைகள் பெண்களுக்கு தொடர்ந்து கருமுட்டை வெளிப்படுவதில்லை. இது கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. காரணம் ஐந்து, வாழ்க்கை முறை, தூக்கமின்மை, மன அழுத்தம், வயது, அதிக எடை மற்றும் குறைந்த எடை ஆகியவை கர்ப்பத்தின் வாய்ப்பை குறைக்கின்றன. மேலும் தாமதமாக தூங்குவது, மது அருந்துவது, குப்பை உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் போன்ற தவறான வாழ்க்கை முறைகள் நீண்ட காலத்திற்கு பிறகு மனித உடலின் அடிப்படை உயிரியல் செயல்பாடுகளை பாதிக்கின்றன. இது நீரிழிவு, சிறுநீரக நோய்கள் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது. பலருக்கு கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளையும் பாதிக்கிறது. மேலும் அறுவை சிகிச்சை போன்ற மருத்துவ சிகிச்சைகளும் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கின்றன.